தொடக்க நூல் அதிகாரம் 38. அக்காலத்தில் யூதா தம் சகோதரர்களை விட்டு பிரிந்து ஈரா என்ற பெயருடைய அதுல்லாமியனிடம் சென்றார். அங்கே சூவா என்ற கானானியன் ஒருவனின் மகளை கண்டு அவளை மணமுடித்து அவளோடு கூடி வாழ்ந்தார். அவள் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டாள். அவள் மீண்டும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். கருவளம் மிகுதியாயிருந்ததால் அவள் மேலும் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவனை பெற்றெடுத்த போது அவள் கெசீபில் இருந்தாள். யூதா தம் தலைமகன் ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் ஒரு பெண்ணை மணமுடித்தார். யூதாவின் தலைமகன் ஏர் ஆண்டவர் முன்னிலையில் கொடியவனாயிருந்ததால் ஆண்டவர் அவனை சாகடித்தார். அப்போது யூதா தம் மகன் ஓனானை நோக்கி, நீ உன் சகோதரன் மனைவியோடு கூடி வாழ், சகோதரனுக்குரிய கடமையை செய்து உன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றச் செய் என்றார். அந்த வழிமரபு தனக்குரியதாயிராதென்று அறிந்து ஓனான் அவளோடு உடலுறவு கொள்கையில் தன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றாதவாறு தன் விந்தை தரையில் சிந்தி வந்தான். அவன் செய்தது தம் பார்வையில் தீயதாயிருந்ததால் ஆண்டவர் அவனையும் சாகடித்தார். ஆதலால் யூதா தம் மருமகள் தாமாரை நோக்கி, என் மகன் சேலா பெரியவனாகும் வரை உன் தந்தை வீட்டில் விதவையாய் தங்கியிரு என்றார். ஏனெனில் அவனும் தன் சகோதரரை போல் சாவானோ என்று அஞ்சினார். தாமாரும் அவ்விதமே தம் தந்தை வீட்டிற்கு சென்று அங்கு தங்கியிருந்தார். பல நாள்களுக்கு பின் சூவாவின் மகளான யூதாவின் மனைவி இறந்தாள். யூதா அவளுக்காக துக்கம் கழித்த பின் தம் மந்தைக்கு ரோமம் கத்தரிப்பவர்கள் இருந்த திம்னாவுக்கு தம் அதுல்லாமிய நண்பன் ஈராவுடன் சென்றார். அப்போது உன் மாமனார் தம் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது. சேலா பெரியவனாகியும் தம்மை அவனுக்கு மனைவியாக கொடுக்கவில்லை என்று அவர் கண்டு தமது கைமை கோலத்தை களைந்துவிட்டு முக்காடிட்டு தம்மை மறைத்து கொண்டு திம்னாவுக்கு செல்லும் பாதையில் இருந்த ஏனையும் நகர்வாயிலில் அமர்ந்து கொண்டார். யூதா அவரை கண்டபோது அவர் முகம் மூடியிருந்ததால் அவர் ஒரு விலைமாது என்று நினைத்தார். அவர் திரும்பி பாதையோரம் அவரிடம் சென்று, அவர் தம் மருமகள் என்று அறியாமல் தம்முடன் உடலுறவு கொள்ளுமாறு அழைத்தார். அதற்கு அவர், என்னோடு உடலுறவு கொள்வதற்கு என்ன தருவீர் என்று கேட்டார். அவர், என் மந்தையிலிருந்து உனக்கு ஒரு வெள்ளாட்டு கிடாய் அனுப்புகிறேன் என்றார். அதற்கு அவர், நீர் அதை அனுப்பு மட்டும், எனக்கு ஓர் அடைமானம் தருவீரா என்று கேட்டார். அடைமானமாக உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று அவர் கேட்க, அவர், உம்முடைய முத்திரை மோதிரத்தையும் இடைவாரையும் கைகோலையும் தர வேண்டும் என்றார். அவருக்கு அவற்றை கொடுத்த பின் அவருடன் உடலுறவு கொண்டார். அவரும் கருவுற்றார். பின்பு அவர் எழுந்து போய் தம் முக்காட்டை எடுத்துவிட்டு விதவைக்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டார். அவரிடம் தாம் கொடுத்திருந்த அடைமானத்தை திரும்ப பெறுமாறு யூதா தம் அதுல்லாமிய நண்பன் மூலம் ஒரு வெள்ளாட்டு கிடாயை அனுப்பினார். அவனோ அவரை காணவில்லை. அங்கிருந்த ஆள்களை நோக்கி, ஏனையும் அருகே வழியில் இருந்த விலைமாது எங்கே என்று கேட்க, அவர்கள், இங்கே விலைமாது எவளும் இல்லை என்றனர்.
அவன் யூதாவிடம் திரும்பி வந்து, நான் அவளை காணவில்லை, மேலும் அங்கிருந்த ஆள்கள் இங்கு விலை மாது எவளும் இல்லை என்றனர் என்று சொன்னான். யூதா, அவளே வைத்து கொள்ளட்டும், இல்லையேல் நம்மை பார்த்து பிறர் சிரிப்பர், நானும் இந்த ஆட்டுக்கிடாயை அவளுக்கு அனுப்பி வைத்தேன், உன்னாலும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார். 3 மாதம் சென்ற பின்னர், உம் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள், வேசித்தனத்தினால் கருவுற்றிருக்கிறாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவர், அவளை இழுத்து கொண்டு வாருங்கள், அவள் எரிக்கப்பட வேண்டும் என்றார். அவ்வாறே அவரை இழுத்து கொண்டு வருகையில் அவர் தம் மாமனாருக்கு, இந்த பொருள்கள் எவனுடையவையோ அவனாலேயே நான் கருவுற்றிருக்கிறேன், இந்த முத்திரை மோதிரமும் இடைவாரும் கைகோலும் யாருடையவை என்று பாரும் என்று சொல்லி அனுப்பினார். யூதா அவற்றை பார்த்தறிந்து, அவள் என்னை காட்டிலும் நேர்மையானவள், அவளை நான் என் மகன் சேலாவுக்கு மனமுடிக்காமல் போனேனே என்றார். ஆயினும் அதற்கு பின் அவர் அவரோடு உடலுறவு கொள்ளவில்லை. தாமாருக்கு பேறுகாலம் வந்தபோது அவர் வயிற்றில் 2 பிள்ளைகள் இருந்தன. அவர் பிள்ளை பெறுகிற வேளையில் ஒரு பிள்ளை கையை வெளியே நீட்டியது. மருத்துவ பெண் அதன் மணிக்கட்டில் கருஞ்சிவப்பு நூலை கட்டி, இதுவே முதலில் வந்தது என்றாள். ஆனால் அது தன் கையை திரும்ப உள்ளே இழுத்து கொண்ட பின் மற்ற பிள்ளை வெளிப்பட்டது. அப்பொழுது அவள், நீ கருப்பையை கிழித்து கொண்டு வந்தவன் அல்லவா என்று சொன்னாள். எனவே அவனுக்கு பெரேட்ஸு என்று பெயரிடப்பட்டது. பின் கருஞ்சிவப்பு நூல் கையில் கட்டப்பெற்ற அவன் சகோதரன் வெளிப்பட அவனுக்கு செராகு என்று பெயரிடப்பட்டது. யோபு அகமும் அதிகாரம் 29. யோபு என்னும் தொடர்ந்து பேசிய உரை. காண்பேனா முன்னைய திங்கள்களை, கடவுள் என்னை கண்காணித்த நாள்களை? அப்போது அவர் விளக்கு என் தலை மீது ஒளி வீசிற்று, அவரது ஒளியால் இருளில் நான் நடந்தேன். அப்போது என் இளமையின் நாள்களில் நான் இருந்தேன், கடவுளின் கருணை என் குடிசை மீது இருந்தது. அன்று வல்லவர் என்னோடு இருந்தார், என் மக்கள் என்னை சூழ்ந்திருந்தனர். அப்போது என் காலடிகள் நெய்யில் குளித்தன, பாறையிலிருந்து எனக்கு எண்ணெய் ஆராய் பாய்ந்தது. நகர வாயிலுக்கு நான் செல்கையிலும், பொது மன்றத்தில் என் இருக்கையில் அமர்கையிலும், என்னை கண்டதும் இளைஞர் ஒதுங்கிக் கொள்வர், முதிர்ந்த வயதினர் எழுந்து நிற்பர், உயர்குடி மக்கள் தம் பேச்சை நிறுத்துவர், கை கட்டி வாய்ப்பொத்தி வாழாவிருப்பர், தலைவர் தம் குரல் அடங்கிப்போம், அவர் நா அன்னத்தோடு ஒட்டி கொள்ளும், என்னை கேட்ட செவி என்னை வாழ்த்தியது, என்னை பார்த்த கண் எனக்கு சான்று பகர்ந்தது. ஏனெனில் கதறிய ஏழைகளை நான் காப்பாற்றினேன், தந்தையில்லார்க்கு உதவினேன், அழிய இருந்தோர் எனக்கு ஆசி வழங்கினர், கைம்பெண்டேர் தம் உள்ளத்தை களிப்பால் பாடச் செய்தேன், அறத்தை அணிந்தேன் அது என் ஆடையாயிற்று, நீதி எனக்கு மேலாடையும் பாகையும் ஆயிற்று, பார்வையற்றோர்க்கு கண் ஆனேன், காலோனமுற்றோர்க்கு கால் ஆனேன், ஏழைகளுக்கு நான் தந்தையாக இருந்தேன், அறிமுகமற்றோரின் வழக்குகளுக்காக வாதிட்டேன், கொடியவரின் பற்களை உடைத்தேன், அவரின் பற்களுக்கு இரையானவரை விடுவித்தேன். நான் எண்ணினேன், மணல் மணியைப் போல் நிறைந்த நாளுடையவனாய் என் இல்லத்தில் சாவேன், என் வேர் நீர் வரை ஓடி பரவும், இரவெல்லாம் என் கிளையில் பனி இறங்கும், என் புகழ் என்றும் ஓங்கும், என் வில் வளைத்திறன் கொண்டது, எனக்கு செவி கொடுக்க மக்கள் காத்திருந்தனர், என் அறிவுரைக்காக அமைதி காத்தனர், என் சொல்லுக்கு மறுசொல் அவர்கள் கூறவில்லை, என் மொழிகள் அவர்களில் தங்கின, மழைக்கென அவர்கள் எனக்காய் காத்திருந்தனர், மாறிக்கென தங்கள் வாயை திறந்தனர், நம்பிக்கை இழந்தோரை என் புன்முறுவல் தேற்றியது, என் முகப்பொலிவு உரமூட்டியது,
நானே அவர்களுக்கு வழியை காட்டினேன், தலைவனாய் திகழ்ந்தேன், வீரர் நடுவே வேந்தனை போல் வாழ்ந்தேன், அழுகின்றவர்க்கு ஆறுதல் அளிப்பவன் போல் இருந்தேன். யோபு ஆகமும் அதிகாரம் 30. ஆனால் இன்று என்னை விட இளையோர் ஏளனம் செய்கின்றனர். அவர்களின் தந்தையரை என் மந்தையின் நாய்களோடு இருத்தவும் உடன்பட்டிறேன். எனக்கு அவர்களின் கைவன்மையால் என்ன பயன்? அவர்கள்தான் ஆற்றல் இழந்து போயினரே. அவர்கள் பட்டினியாலும் பசியாலும் மெலிந்தனர், வறண்டு இருண்டு அழிந்த பாலைக்கு ஓடினர். அவர்கள் உப்புக்கீரையை புதரிடையே பறித்தார்கள், காட்டு பூண்டின் வேரே அவர்களின் உணவு. மக்கள் அவர்களை தம்மிடமிருந்து விரட்டினர், கல்வரை பிடிக்க கத்துவது போல் அவர்களுக்கு செய்தனர். ஓடைகளின் உடைப்புகளிலும் நிலவெடிப்புகளிலும் பாறை பிளவுகளிலும் அவர்கள் வாழ்ந்தனர். புதர்களின் நடுவில் அவர்கள் கத்துவர், முட்செடியின் அடியில் முடங்கி கிடப்பர். மடையனின் மக்கள் பெயரில்லா பிள்ளைகள், அவர்கள் நாட்டிலிருந்து விரட்டப்பட்டனர். இப்பொழுதோ அவர்களுக்கு நான் வசைப்பாட்டு ஆனேன், அவர்களுக்கு நான் பழமொழி ஆனேன். என்னை அவர்கள் அருவறுக்கின்றனர், என்னை விட்டு விலகி போகின்றனர். என் முன் காரி துப்பவும் அவர்கள் தயங்கவில்லை. என் வில்லின் நாணை கடவுள் தளர்த்தி என்னை தாழ்த்தியதால் என் முன் அவர்கள் கடிவாளமற்றவராயினர். என் வலப்பக்கம் கும்பல் கூடுகின்றது, என்னை நெட்டி தள்ளுகின்றது. அழிவுக்கான வழிகளை எனக்கெதிராய் வகுத்தது, எனக்கு அவர்கள் குழி தோண்டுகின்றனர், என் அழிவை விரைவுபடுத்துகின்றனர். அவர்களை தடுப்பார் யாரும் இல்லை, அகன்ற உடைப்பில் நுழைவது போல பாய்கின்றனர். இடிபாடுகளுக்கு இடையில் அலைபோல் வருகின்றனர். பெருந்திகில் மீண்டும் என்னை பிடித்தது, என் பெருமை காற்றோடு போயிற்று. முகிலென மறைந்தது என் சொத்து, இப்பொழுதோ என் உயிர் போய்கொண்டே இருக்கின்றது. இன்னலின் நாள்கள் என்னை இருக்குகின்றன, இரவு என் எலும்புகளை உருக்குகின்றது. என்னை வாட்டும் வேதனை ஓய்வதில்லை, நோயின் கொடுமை என்னை உருக்குலைத்தது. கழுத்துப்பட்டை போல் என்னை ஒட்டி கொண்டது, கடவுள் சேற்றில் என்னை அமிழ்த்திவிட்டார். புழுதியும் சாம்பலும் போல் ஆனேன், நான் உம்மை நோக்கி மன்றாடினேன், ஆனால் நீர் எனக்கு பதில் அளிக்கவில்லை. நான் உம்முன் நின்றேன், நீர் என்னை கண்ணோக்கவில்லை. கொடுமையுள்ளவராய் என் மட்டில் மாறினீர், உம் கை வல்லமையால் என்னை துன்புறுத்துகின்றீர். என்னை தூக்கி காற்றில் பறக்க விட்டீர், புயலின் சீற்றத்தால் என்னை அலைக்கழித்தீர். ஏனெனில் சாவுக்கும் வாழ்வோர் அனைவரும் கூடும் இடத்திற்கும் என்னை கொணர்வீர் என அறிவேன். இருப்பினும் அழிவின் நடுவில் ஒருவர் உதவிக்கு அலரும் பொழுது, அவல நிலையில் அவர் இருக்கும் பொழுது எவர் அவருக்கு எதிராக கையை உயர்த்துவார்? அவதிப்பட்டவருக்காக நான் அழவில்லையா? ஏழைக்காக என் உள்ளம் இழகவில்லையா? நன்மையை எதிர்பார்த்தேன், தீமை வந்தது. ஒளிக்கு காத்திருந்தேன், இருளே வந்தது. என் குலை நடுங்குகிறது, அடங்கவில்லை. இன்னலின் நாள்கள் என்னை எதிர்கொண்டு வருகின்றன, கதிரோன் இன்றியும் நான் கருகி திரிகின்றேன். எழுகின்றேன், மன்றத்தில் அழுகிறேன் உதவிக்கு. குள்ள நரிக்கு உடன் பிறப்பானேன், நெருப்பு கோழிக்கு தோழனுமானேன். என் தோல் கருகி உரிகின்றது, என் எலும்புகள் வெப்பத்தால் தீகின்றன. என் யாழின் ஓசை புலம்பலாயிற்று, என் குழலின் ஒலி அழுகையாயிற்று.